ஜீவனின் பிரமுதான் தாகம் தீர்த்திடும் பானமுதான் ஆவலாய் ஏழைகள் அடைந்திடும் அழைக்கல மாரவர் தானோ ஆவலாய் ஏழைகள் அடைந்திடும் அழைக்கல மாரவர் தானோ ஆரிவரோ அவரியோர் மாதிடமே ஆலடை குடிலிடை மோரமாய் உதித்த அற்புத பாலகனா அற்புத பாலகனா ஆரிவராரோ இந்த அவரியோர் மாதிடமே ஆலடை குடிலிடை அற்புத பாலகனா. தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதே அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்து பிறப்பு என்று சொல்கிற போது ஆண்டுடைய பிறப்பின் நாளை நிறைவு கூறுகின்றோம். இப்படி என்றால் இந்த வருடம் ஆண்டவர் பிறந்து 2023வது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். பிறந்த நாள் என்று சொல்கின்ற போது எல்லோருக்கும் மகிழ்வான ஒரு நாள். எனவே ஆண்டவர் பிறந்தபோதும் இந்த மகிழ்வின் செய்தி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரம்ப சொல்லப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். இந்த பிறப்பின் நற்செய்தியை நாம் புரிந்து கொள்வனமாக யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாக்கு மனிதமானார் நம்மிடையே குடிகொண்டார், அவருடைய மாட்சிமையை நாம் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்தவராய் அவர் தம்முடைய மகனை உலகத்திற்கு தந்தளினார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மிடையே குடிகொண்டார், நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பிறப்பிலே சொல்லப்பட்ட செய்தி இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். அண்மையில் ஆண்டவர் இருக்கின்றார், அருகில் இருக்கின்றார். நாம் புரிந்து கொள்கின்ற ஆண்டவர் எ காட் ஆஃப் க்ளோஸ்னஸ், நெருங்கி வாழ்பவராக இருக்கின்றார். இன்னும் திருவசனத்திலே குறிப்பிடுகின்ற போது அவர் நம்முடைய குடிகொண்டவராக இருக்கின்றார், அவர் உண்மையும் கிருபை நிறைந்தவராக இருக்கின்றார். உண்மையும் கிருபையும் ரெண்டு கண்கள் போன்றது. எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. கடவுள் அதை ஆட்கொண்டு நடத்துகின்றார். ஆண்டுடைய பிறப்பின் நற்செய்தின் வழியாக உண்மையான கடவுளுடைய வெளிப்படுதலை நாம் புரிந்து கொள்ளவும், மேசியா ஒருவர் உலகத்தில் தோன்றுவார், அவர் இரட்சகர், அவர் மீட்பர் என்று சொல்கின்ற உண்மை மக்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த உண்மையான அருள் நிறைந்த ஆண்டவர் ஒரே மகன் என்று சொல்கின்ற அளவிலே உலகத்திலே அன்பு கூர்ந்தார். யோவான் நற்செய்தியாளர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொண்டிருப்போர் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து பிறப்பினாலே நாம் மகிழ்ந்து கொண்டாடுபடியான காரணங்கள் இவை அடிப்படையாக இருக்கிறபடினாலே இவைகளை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்வின் நெறிமுறைகளிலும் வாழ்வின் கடமைகளிலும் இவைகளை பிரதிபலிக்க ஆண்டவர் அருள் செய்யட்டும். மறுபடியும் உங்களை வாழ்த்தி இவ்வருட கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பேராயத்தின் சார்பிலே தெரிவிப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இறையாசி என்றும் நம் அனைவருடன் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.